ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஹிந்தி மதியமாவில் இருக்கக்கூடிய பத்திய பாட்டில் ஃபஸ்ட் லெசனான புஷ்பகி அபிலாஷா இதனுடைய நிம்னலிக்கித் பத்யான்ஷ்கா பாவார்த் ஹிந்தி மே லிக்கியே அதாவது இதனுடைய இஆர்சி இந்த பேரா கொடுத்து இருந்து ஒரு நாலு வரி பேரா கொடுத்து இருந்து அதனுடைய சந்தர்ப்பு மற்றும் பாவார்த் அதாவது அது எங்கிருந்து எடுக்கப்பட்டுள்ளது மற்றும் அதனுடைய விளக்கம் அதாவது நம்ம இடம் சுட்டி பொருள் விளக்கம் வருது இல்லையா

கவிதாசே லியா கயாகை இந்த பத்யான்ஷ் இந்த பேரா வந்து புஷ்பகி அபிலாஷா அப்படின்ற கவிதையிலிருந்து எடுத்து கொடுக்கப்பட்டுள்ளது இஸ் கவிதாக்கே கவிஹை ஸ்ரீ மாக்கன்லால் சத்துர்வேதி இந்த கவிதையினுடைய கவிஞர் மாக்கன்லால் சத்துர்வேதி இப்ப அதனுடைய பாவார்த்து பார்க்கலாம் பூல் மாலிசே கெத்தாகை கி உசே தோடுக்கர் உசு ராஸ்தேமே பேங்க் தேனா ஜஹா மகா சூர்வீரோன் நே மாதூமி கி ரக்ஷா கேலியா கேளியே அப்புனா சவ்வஸ்வ தியாக் தியா பூலு ஒரு பூவுக்கும் தோட்டக்காரனுக்கும் இடையே நடக்கும் உரையாடல் தான் வந்து இந்த போயம் இப்போது இதனுடைய ஷாராஞ்சிலேயே நம்ம இந்த விளக்கம் பார்த்துட்டோம் பட்டு இப்போ இதனுடைய பத்யான்ஷ்கா பாவாத் பூல் வந்து தன்னுடைய தோட்டக்காரனிடத்தில் கூறுகிறது என்னென்னா என்னை பறித்து நம்ம தாய்நாட்டிற்காக பாடுபட்டு உழைக்கும் எல்லாவற்றையும் தியாகம் செய்யும் சர்வஸ்வ எல்லாவற்றையும் தியாகம் செய்யும் அந்த ராணுவ வீரர்கள் படை வீரர்கள் அவர்கள் செல்லும் வழியில் என்னை பூட்டுவிடு ராஸ்தேமே உஸ் ராஸ்தேமே அவர்கள் செல்லும் அந்த பாதையில் பூட்டுவிடு அவர்கள் வந்து நம்ம தாய்நாட்டிற்காக மாத பூமிக்கு நம்ம தாய்நாட்டை காப்பாற்றுவதற்காக தங்களுடைய எல்லாவற்றையுமே வந்து தியாகம் செய்கிறார்கள் ஆகே அப்னி இச்சா பிரகட் கர்த்தே ஹுயே பூல் கெத்தாகை கி வஹ் உன் சூர்வீரோன் கே பாவோமை படுக்கர் அப்னே ஆப்கோ கர்விலா மகசூஸ் கர்த்தாகை அதாவது கடைசியில் க அந்த பூ சொல்லுது தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறது என்ன அப்படின்னா அது அந்த தோட்டக்காரனத்தில் கூறுகிறது அந்த படை வீரர்கள் வந்து அவர்களுடைய பாதங்களில் நான் பட வேண்டும் அதன் மூலமாக அந்த பெருமையை நான் சுமக்க வேண்டும் அப்படின்னு பூ வந்து தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறது அதாவது படை வீரர்கள் வந்து அவர்களுடைய பாதங்கள் வந்து என்மேல் படும்போது நான் வந்து மிகப்பெரிய பெருமை அடைகிறேன்

இப்போ இது வந்து ஏக் பூந்த் அப்படின்னா ஒரு மலையினுடைய ஒரு துளி இதனுடைய சாராஷும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இப்போ இதனுடைய சந்தர்ப்பு எஹ் பத்யான்ஷ் ஏக் நாமக் சரி ஏக் பூந்த் நாமக் கவிதா சே லியாக இந்த பத்யான்ஷ் வந்து ஏக் பூந்த் அப்படின்ற கவிதையிலிருந்து எடுத்து கொடுக்கப்பட்டுள்ளது இஸ் கவிதாக்கே கவிஹை ஸ்ரீ அயோத்தியா சிங் உபாத்தியாய ஹரியவு அதாவது श्री अयोध्या सिंह उपाध्याय हरियाउद इवर कव इन भावार्थ बादलों की गोदी में से निकलकर एक बूंद ने भगवान से पूछा है पूछा कि उसके भाग्य में क्या लिखा है तो बादलों की गोद अभी மேகத்தினுடைய மடியிலிருந்து வெளியே வந்த ஒரு மலைத்துளி ஒரு நீர் வந்து கடவுளிடத்தில் கேட்கிறது அதனோட என்னன்னா கீ அதனுடைய என்னன்னா உஸ்கே பாக்யம் அதனுடைய பாக்யம் எப்படிப்பட்டதாக எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு அந்த மலை துளி கேட்கிறது வஹ் பாகர் நிக்கல்கர் பச்சு ஜாயேகி யா தூள்மே மில்கர் மிட்டு ஜாயேகி அது தான் வெளியே வந்ததுமே வந்து தான் காப்பாற்றப்படுவோமா அல்லது மண்ணோடு மண்ணாகி அழிந்து விடுவோமா மிட்டு அப்படின்னா மிட்டா அப்படின்னா அழிந்து போகிறது அழிந்து போய் விடுவேனா அப்படின்னு உசே மாலும் நகிக்கு வஹ் அங்காரே மே படுக்கர் ஜல் ஜாயேகி யா கமல் கே பூல் கே பூல்கே மே அதுக்கு வந்து நெருப்பின் மேல் பட்டு எரிந்து நீராவியாக ஆகிவிடுவேனா அல்லது கமல்கே போல் தாமரை மலர் மேல் பட்டு அந்த அந்த தாமரை மலர் மேலே அந்த நீர்த்துளி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பட்டு உருண்டோடி விடுவேனா அப்படின்னு கேக்குது உஸ்கே நசீப்மே கியா அதனுடைய தலையெழுத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு அது வந்து கடவுள்கிட்ட கேட்குது என் தலையில் என்ன எழுதியிருக்கு என்னுடைய தலையெழுத்து எப்படிப்பட்டதாக அமையும் அப்படின்னு இதில் செகண்ட் ஒன் இருக்குனா கர் किंतु घर का छोड़ना अक्सर उन्हें बूंद सा कुछ और ही देता है कर तो येनोडे संदर्भ भावात् यह पद्यांश एक बूंद नामक कविता से लिया गया है इस कविता के कवि हैं श्री अयोध्यासिंह उपाध्याय हरिऔध अदेदा से भावात् वंद इन पंक्तियों में कवि यह कहना चाहते हैं இந்த பக்தியில் வந்து கவிஞர் சொ என்ன சொல்ல விரும்புகிறாரா கி லோக் அப்னா கர் மக்கள் வந்து தன்னுடைய அவர்களுடைய இல்லங்களிலிருந்து வெளியே வரும்போது வெளியே வருவதற்கு அந்த சமயத்தில் வந்து ஹிச்சக்தேன் அப்படின்னா தயங்குகிறார்கள் டர்தேகே அப்படின்னா பயப்படுகிறார்கள் அவங்க வந்து வெளியே வருவதற்கே வந்து தயங்குகிறார்கள் எப்படி இருக்குமோ இப்ப இந்த மலைத்துளி எப்படி நினைக்குது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்ன ஆயிருமோ காப்பாற்றப்படுவோமா அப்படின்னு அந்த மாதிரி மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்னு லேக்கின் உன்கோ டர்னேக்கு அவசிய்தான் நகிஹை ஆனா அவங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை கியோங்கி உன்கோ யஹ் விஸ்வாஸ் ஹோனா इस बूंद வே இஸ் अच्छी தர அச்சி समाहित சமாஹித் सकते हैं ஏன்னா அவங்க வந்து நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ன நம்பிக்கை கொள்ள வேண்டும் அப்படின்னா இந்த மலைத்துளி வந்து நம்ம சாராண்டியில் பார்த்துருப்போம் மலைத்துளி வந்து இறுதியில் வந்து கடலில் பட்டு அங்க வந்து வாய் திறந்திருக்கும் ஒரு சிப்பியின் வாயில் பட்டு அது முத்தாக மாறிவிடும் அதே போல நாம் வந்து மக்களாகிய நாம் வந்து வெளியே வருவதற்கு பயப்படாமல் தயங்காமல் வெளியே வந்து நாம் வாழ்க்கையில் வந்து வெற்றியை அடைவோம் அப்படின்ற நம்பிக்கையோடு நாம் வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் அப்படின்னு கவிஞர் சொல்லி முடிச்சிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்